உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி உறுதிமொழியுடன் தொடங்கிய நிலையில் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு விழா விறுவிறுப்பாக நடைபெறும். அதன்படி மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி உறுதிமொழியுடன் தொடங்கியது. தொடர்ந்து நாளை பாலமேட்டிலும் 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டையொட்டி மாநகராட்சி சிறப்பு நிதியிலிருந்து 17,63,000 ரூபாயில் விழா மேடை, வாடிவாசல், பார்வையாளர் மேடை மற்றும் தடுப்பு வேலிகள், காளைகளுக்கான கால்நடை பராமரிப்புத்துறை பரிசோதனை மையம் ஆகியவற்றின் பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளன. இப்போட்டியில் காளைக்கு அடக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாத மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், பீரோ, கட்டில், தங்க நாணயம் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பே காளைகள் முட்டி இதுவரை 3 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.